இங்கே வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும்னு சொல்கிறாங்க. நம்மளும் நிறையா சப்ஸ்கிரைபர், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கலாம் கண்டிப்பாக. இல்லையா, நீங்கள் எங்கே வருவீங்க இந்தியாவுக்கு? சபரிமலைக்கு. சபரிமலை வருவீங்களா? ஓ, இந்த இது போகும் பா கண்டி. மேரிட். Just you look like very young. I have two daughters. Two daughters, huh? Yeah. How they are old? 10 years old and... Really, not... But you look like a school student. Thank you so much. You're going for workshop? Yes. Workshop, okay. Upside only, huh? Yes. Okay, yeah, thank you. That was, we are offering for the good. Total, okay. Hi, you're from? Hello. Yeah. Hello, sir. How are you? பல்லோட உண்மையான பல் பல்லுங்க, ஒரு பல்லை மட்டும் இங்கே வச்சுருக்காங்க. 900 வருஷமாக வந்து பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க இங்கே வச்சுட்டு. ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஸ்டைல் இன் தமிழ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கொழம்புலேருந்து கண்டி போகிறோம். கண்டி போகிறதுக்கு ஒரு ஆட்டோ வந்து நான் புக் பண்ணியிருக்கேன், டுக்டுக் புக் பண்ணியிருக்கேன். கொழம்புல வந்து கண்டி போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 hours ஆகும்னு சொல்கிறாங்க. பஸ்ஸில் போகிறோம்னா சில பஸ்ஸில் வந்து ஃபாஸ்ட்டாகவே போகுங்கிறாங்க. ஒரு சில ஒரு பஸ் சொன்னாங்க, அந்த நார்மல் ப்ரைவேட் பஸ்ஸில் போங்க, சீக்கிரமே போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரைவேட் பஸ்ஸே சூஸ் பண்ணி போகலாம். ஸ்ரீலங்காவிலேருந்து சாரி கொழம்புலேருந்து கண்டி போகிறதுக்கு பஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா நார்மல் பஸ்னால் 500 ஆகும். ஸோ அந்த ப்ரைவேட் பஸ்ஸில் போகிறதுனா 750 ஆகும்னு சொன்னாங்க. ஸ்ரீலங்கன் மணியில் அப்படின்னா நம்ம ஊர் 750 தான், நம்ம ஊர் மணி பார்த்தீங்கன்னா ஒரு 250 தான் ஆகும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டருங்க கொழம்புலேருந்து கண்டி போகிறதுக்கு. கரெக்டாக நான் அக்யூரேட்டாக தெரில, 120 கிலோமீட்டர் சொன்னீங்கன்னா ஒரு 3 hours போயிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கண்டியில் போயிட்டு அங்கே போய் ஏதாச்சும் ஒரு ரூம் கிடைக்கலாம் பார்த்துட்டு புக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். போட்லாம் நிற்கிது, ஃப்ளோட்டிங் மார்க்கெட்னு நினைக்கிறேன். ஃப்ளோட்டிங் மார்க்கெட். பஸ் ஸ்டாப் நேம் வாட் இஸ் திஸ்? பேட்டா. பேட்டா பேச சார்ண்ணா. யோ சிங்களம்மா? எஸ் சிங்களம். ஒரு நேம் நேம் ஹேமந்த். நைஸ் டு மீட் யூ ஹேமந்த். தேங்க்யூ. எஸ், இப்போ நம்ம வந்து பேட்டா அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறோம். இப்போ நிறையா பஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஏசி பஸ்லாம் நிறையா இருக்குது. ஏதோ மாத்தரா கொழம்புட்டும் மாத்தரா இடத்துக்கு போகுது. நம்ம வந்து கண்டி போகணும். கண்டி போகிறதுக்காக பஸ்ஸில் தான் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு பஸ் ஆல்ரெடி கிளம்பிட்டு இருக்கு கண்டி. ஸோ கண்டி பஸ்ஸில் அங்கே தான் நிற்கும் போல இருக்குது. கண்டி பஸ் ஏசி பஸ் இருக்குமா? அங்க இருக்குமா? ஓகே, இது இந்தியா தான். இந்தியா, சரி வாங்க. தேங்க்யூ. அங்க போனாலும் நம்மள வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் மக்கள் இங்க இருக்கிறவங்க அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. தங்கமான மனசுலாம் இருக்காங்க. எங்க வழி தெரியலாம் கூட அந்த பசங்க பையன் கூட்டு போய் டிராப் பண்றாப்ல. அண்ட் ஏசி பஸ் அங்கே இருக்குமா? ஆ, ஓகே. இந்தியாவில் எங்கே? நாங்கள் வருஷம் இந்தியாவுக்கு வந்துடுவோம். அப்படியா, நீங்கள் எங்கே வருவீங்க இந்தியாவுக்கு? சபரிமலைக்கு. சபரிமலை வருவீங்களா? ஓ, இந்த இது போகும் பா கண்டி. ஓகே ஓகே. ஸோ இதில் ஓகே, தேங்க்யூ. உன் பேருப்பா? எம் கிஷான். கிஷான், ஓகே. இந்த கண்டி சீட் இருக்கா? சீட் இருக்கா? ஆ, ஃப்ரெண்டில் உட்காரலாமா? எவ்வளோ டிக்கெட்? அப்படின்னா 800? ஓகே ஓகே. 800? பேக் இருந்து போறாது. பி கேர்ஃபுல், லேப்டாப்னா a little careful boss. The laptop, I will take the laptop back. Gandhi is the last stop. Last Gandhi is the last stop. Okay, so guys, namu nanacha mari or ac bus la yerikalam. Right irundha namu rate padi pathina kitta 250 aagum. Va I go back. Sit 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 illaya. அப்படியா, அந்த மாதிரி ஒரு மினி பஸ் மாதிரி இருக்குங்க, வேன் மாதிரி இருக்குது. இதில் ஏறி உட்காந்துட்டா
நல்லா ஏசியா ஏசியில் அப்படியே எல்லாம் ஏசியில் பாருங்கள், கூலிங்காக சில்லு சில்லுன்னு இருக்கு. ஸோ இந்த வெயில் எதுக்கு நார்மல் பஸ்ஸில் போய் கஷ்டப்படணும், நார்மல் பஸ்ஸில் போனீங்கன்னா 500 ஸ்ரீரங்கன் மணி ஆகும் நாங்கள். பட் நான் இந்த மாதிரி ஏசி பஸ் மினி மினி பஸ் மாதிரி நம்ம ஊரில் வந்து மினி பஸ்ம்பாங்க பார்த்தீங்களா, மினி பஸ் மாதிரியெல்லாம் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. சீட்டர் பார்த்தீங்கன்னா 2:1 அந்த மாதிரி இருக்குதுங்க. இந்த மாதிரி பஸ்ஸில் ஏறி போனீங்கன்னா ஜஸ்ட் 800 எக்ஸ்ட்ரா 300 ருபீஸ் ஆகுது ஸ்ரீரங்கன் மணியில், மொத்தம் 800 ருபீஸ் ஆகுதுங்க. 800 ருபீஸ் அதாவது ஆரல்லே நான் சொல்ல மாதிரி 800 ருபீஸ்னால் நம்ம இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 240 ருபீஸ் ஆகும். ஸோ கைஸ் நம்ம இப்போ அடுத்து நான் போய் கண்டியை ரீச் ஆகணும். கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா 10:45 ஆயிடுச்சு. ஸோ பை பை கொலம்போ, பாய் இப்போ கொலம்போ விட்டு நான் லீவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நான் கொலம்போ வருவேன். எனக்கு கைஸ் நம்ம ஒரு வழியாக கண்டியை வந்து இறங்கியாச்சு. பஸ்ஸில் வந்து கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ட்ராவல் ஆச்சு. 10:30 எடுத்தாங்களா, 2:20 ஆச்சு. இப்போ கண்டியில் இருக்கும் கரெக்டாக நம்ம. ஸோ இங்கேருந்து பக்கத்தில் எங்கேயாச்சும் ரூம் கிடைக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்பிடணும், பசிக்குது. சாப்பிட்டுட்டு அப்படியே ரூம் புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி அங்கே புத்தரோட பல் கோயில் இருக்கான். ஸோ அங்கே பார்த்துட்டு இன்னைக்கு அடுத்த வீடியோ போடலாம். கண்டி வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் தாங்க, ஸ்ரீலங்காவில் ஒரு ஹில் ஸ்டேஷன். கிளைமேட்லாம் வந்து ஓரளவு நார்மலாக இருக்குது, ரொம்ப கொஞ்சம் வெயில் இல்லாமல் கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது. இதுக்கு மேலேலாம் போகலாம் அப்படின்னாங்க. எல்லா அந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குமா, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் வியூலாம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரயில் பயணம் சொல்ல போனால் வந்து ஏஷியாவிலே ஒரு பெஸ்ட்டு ட்ரெயின் ஜேர்னி தான் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் ரயில்வே ஸ்டேஷனே இருக்குது. ஸோ நமக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது பக்கத்துலேயே ரூம் ஏதாச்சும் போட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறேன். இங்கே வந்து ஆப்பம் சூப்பராக இருக்குங்க. நேற்று நான் வந்து கொழம்புல ஆப்பம் சாப்பிட்டேன், வேறு லெவலில் இருந்தது. சரி இங்கேயாச்சும் ஆப்பா கிடையாது செக் பண்ணி பார்க்கலாம். ஆப்பம் மாதிரி சுற்று கொடுத்து மிளகா சட்டி மாதிரி கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக கொழம்புலேருந்து கண்டி வரதான் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்று ட்ரெயினை புக் பண்ணுங்கள். ட்ரெயின் வந்து 1 ஹவருக்கு ஒரு ட்ரெயின் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொன்னாங்க. இல்லைன்னா பஸ்ஸு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா பஸ் கிளம்பிகிட்டே இருக்குது கொழம்புலேருந்து. ஸோ கிளம்புனீங்கன்னா ஒரே டைமிங் தான் சொல்ல போனால், 2.5 மணி நேரம் சாரி 3.5 மணி நேரம் ஆகுது வர்றதுக்கு. 3.5 ஹவர்ஸ் தான், 120 கிலோமீட்டர்ஸ் பஸ்ஸில் வருது. ஒரு பக்கம் நல்லா தான் இருந்ததுங்க. ஸோ என்னோடய ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா பஸ் தான் கண்டி வர்றதுக்கு, கொழம்புலேருந்து கண்டி வர்றதுக்கு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கண்டியில் வந்து ஹோட்டல் செக்இன் பண்ணியாச்சு. ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா மேங்கோ கார்டன் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணியாச்சு. ஸோ அங்கே புக் பண்ணிவிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா 1100 ஆச்சு. நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ முடிச்சு நான் வந்து பக்கத்தில் வந்து அந்த புத்தாவோட அந்த தீப் டெம்பிள் இருக்குன்னு சொன்னாங்க, அதை வியூ பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கேன். இப்போ நிறைய டிராஃபிக் வரும்போதே பார்த்தீங்கன்னா சம்ம டிராஃபிக், ஏன்னா ஸ்கூல் பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டுட்டு இருக்க டைம் இது. நிறையா பாருங்கள் ஸ்கூல் இங்கெல்லாம் ஸ்கூல் பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒயிட் கலர் யூனிஃபார்ம் தான் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் நான் கொழும்புல பார்த்ததும் அப்படி தான், ஒயிட் கலர் தான் ஃபுல்லாக. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிப்பா ஏதாவது ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது போல இருக்குது. ஸ்கூலில் முடிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியே வந்துட்டுருக்காங்க. நான் நடக்கிற வர பாதையை பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் அப்படி கீழே இறங்குற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அது ஹில் ஸ்டேஷன் மாதிரி தான், ஹில் ஸ்டேஷன் தான் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ இதை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்க பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பிக்கப் பண்ணுறதுக்கு பிள்ளைகளை பிக்கப் பண்ணுறதுக்கு. இது ஒரு கெஸ்ட் ஹவுஸ். என்னோட ரூம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வாக் ஃப்ரம் லேக் பக்கத்துல தான் ரூம் போட்டிருந்தேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து என்னோடய மேங்கோ கார்டன் அந்த ரூமுக்கு வருது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆட்டோவில் 300 ரூபாய் ஸ்ரீரங்கம் பண்ணி கேட்டாங்க. நம்ம ஊர் ரேட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கம்மியாக தாங்க வருது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ஸ்ரீலங்கா ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அவைலபிள் தான் இருக்குது. ஆட்டோ கூட ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. நம்ம லேக் வந்துட்டோம். ஜஸ்ட்டு என்ன தெரிஞ்சு 2 மினிட்ஸ் தான் நான் நடக்க ஆரம்பிச்சு 2 மினிட்ஸ் ஆச்சு. அதுக்குள்ள நம்ம லேக்கை என்ட்ரு பண்ணியாச்சு. எடுத்து வந்தோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க தண்ணியெலாம். ஏன்னா வந்து கூலிங்காக இருக்குது. வெயில் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு அடிக்குது. பட் ரொம்பலாம் வெயில் வெக்க அந்த மாதிரி தெரியலை, நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ 4:00 ஆக போகுதுங்க. நம்ம டெம்பிள் போக கரெக்டாக இருக்கும். டெம்பிள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த டெம்பிளோட ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா புத்தர் இருக்கார்ல, அவரோட பல்ல இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்காங்களாம் அந்த டெம்பிளுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அந்த டெம்பிளை பற்றி அங்கே போயிட்டு நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது.
நம்ம பார்த்தா தான் தெரியும். கேள்விப்பட்ட வரைக்கும் அது ஒரு முக்கியமான இடம், கண்டியில் பார்க்க வேண்டிய இடம்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் பார்க்க போயிட்டுருக்கேன். வைஸ் அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதாங்க டெம்பிள். இப்போ நம்ம அந்த லேக்கை வந்து சுற்றிட்டு அப்படியே அந்த பக்கம் நடந்து போனோம், கொஞ்சம் தூரம் நடந்து போகணும்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 kilometers கிட்ட இருக்கும்னு சொன்னாங்க. இல்லை வைஸ் போகிறதில் பார்த்தீங்கன்னா இந்த லேக் பக்கத்தில் ஒரு பஞ்சு முட்டாய் மாதிரி வச்சாங்க, கலர் கலராக இருப்பாங்க, நம்ம வைப்பாங்கல்ல, அதை வாங்கியாச்சு. வாங்கிட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணிவிட்டு நடக்க போகிறேன். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்ததுங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இல்லை, அதோட கொஞ்சம் வேறு மாதிரி வித்தியாசமாக இருந்தது, நல்லா இருந்தது. இந்த லேக்கில் பார்த்தீங்கன்னா போட்டிங் சர்வீஸ் வேறு வச்சுருக்காங்க, ஜாய் மோட்டர் சர்வீஸ்லாம் போட்டு போச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா. போட்டிங் சர்வீஸில் கண்டெக்ட் பண்ணாமல் பாருங்க, நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸுங்க, நிறைய இடம் இருக்குங்க சுற்றி பார்க்குறது கண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்மளால் போகிறது டைம் இருக்குமா தெரியல, நான் ஜஸ்ட் ஒரு 1 day தான் நான் இங்கே நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்திருந்தேன். மேக்ஸிமம் இந்த கோயிலை பார்க்குறதுக்கு ஜஸ்ட் மான்ஸ்டரி பார்க்குறதுக்காக தான் கண்டிப்பாக நான் வந்திருந்தேன். ஸோ அதை பார்க்கலாம், ஃபஸ்ட்டு பார்த்துட்டு டைம் இருந்தால் அடுத்து ஒவ்வொரு இடங்கமாக சுற்றலாம். நாளைக்கு கூட கொஞ்சம் ஆஃப் டே நான் இங்கே தான் இருப்பேன், அதுக்குள்ளே இந்த இடத்த சுற்றி பார்க்கலாங்க. யூஆர் ஆல் ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஆர் ஸ்டடிங். No, like we are doing biology. Biology. It's standard. Yeah. She's from my class, so I just mentioned. Okay, okay. You know Tamil? English? Not really, but we study like. Okay, I come from India. Oh, I'm coming from India. Okay, okay, nice to meet you. Okay, thank you, thank you, nice to meet you. You are also studying in school. Oh, your mom. Huh? Sister. Okay, yeah. Okay. You're doing college or? No, I am married. Married? Just you look like very young. I have two daughters. Two daughters, huh? Yeah. How they are old? 10 years old and... Really, really? Not. But you look like a school student. Thank you so much. Bye-bye. Bye-bye. Handmade, huh? Oh. Sorry. What? Okay. Fault. Decoration, huh? Like cooking purpose. Nice, nice, nice. Okay, full magnet of coconut shell, huh? This is a coconut shell. Coconut, huh? Thank you. So, இது வந்து ஆர்டர் வந்து சொன்ன மாதிரி வந்து இது புத்திஸ்ட் மாஸ்டரிங்க, கண்டியில் இருக்குன்றது, ஸ்ரீலங்காவில் இருக்கிற கண்டியில் லொக்கேட் இருக்கு. ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிளேஸ் வந்து கண்டியில் நம்ம விசிட் பண்ணுறதுக்கு நிறைய டூரிஸ்ட் வந்து இங்கே விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. இதோட ஸ்பெஷல் என்னென்னு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து புத்தரோட ஒரு பல்லை வந்து இன்னும் பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க, பல 1000 வருஷமாக பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த நம்ம உள்ளே போகலாம், ஜென்ஸுக்கு தனியாக லேடிஸ் தனியாக வந்து என்ட்ரன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க, பேக்லாம் செக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆண்கள் நுழைய வாயில் உள்ளே போயிட்டுருக்கோம். செக்யூரிட்டி செக் முடிச்சு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏஸ் இப்போ நம்ம அந்த டெம்பிள்குள்ளே வந்தாச்சுங்க, செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டாங்க. நான் ஆரம்பம் சொன்ன மாதிரி இப்போ செக்யூரிட்டி கொஞ்சம் பலமாக தான் இருக்கீங்க, ஆனால் கொஞ்சம் செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு லாஸ்ட் இயர்லாம் பார்க்கும்போது. இப்போ கொஞ்சம் நார்மலாக தான் சொல்கிறாங்க, உள்ள வரும்போதே பேக்லாம் செக் பண்ணுவாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவோட முதல் பிரைம் மினிஸ்டர், ஃபாதர் ஆஃப் த நேஷன் சேனநாயக்கு அவரோட வந்து சிலை வச்சுருக்காங்க. ஹாய் எஃப்எம், ஹலோ. சைனா, 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 ஐ லைக் சைனா. புத்தரோட பல் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து புத்தரோட பல் பார்த்தீங்கன்னா கீழே தான் இங்கேயே வச்சுருந்தாங்களாம், இப்போ தூக்கி மேலே இங்கேயே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருவிழா நடக்குவாங்க, அப்போ மட்டும் அந்த பல்லை எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக அப்படியே ஊர்வலமாக கொண்டு போவாங்களாம். கைஸ், நான் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்துட்டு நீங்கள் செல்ஃபி கண்டிப்பாக புத்தர் செல முன்னாடி ஸ்ரீலங்காவில் எங்கேயுமே எடுக்காதீங்க. ஏன்னா புத்தர் முன்னாடி முதுக காட்டிட்டு வீடியோவும் சரி ஃபோட்டோவும் கண்டிப்பாக எடுக்கக்கூடாதுன்னு இங்கே ரூல்ஸே இருக்குங்க. அதனால் தயவு செஞ்சு வந்து புத்தர் முன்னாடி போய் வெளியில் வந்து வரோம் பார்த்தீங்கன்னா தெரியாமல் பின்னாடி நின்று செல்ஃபி எடுத்து எடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு புத்தர் முன்னாடி நின்று இங்கே தாராளமாக வீடியோ எடுக்கலாம், ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அவருக்கு முன்னாடி முதுக காமிச்சு கண்டிப்பாக வீடியோவோ ஃபோட்டோவோ கண்டிப்பாக எடுக்காதீங்க. செல்ஃபி பைத்தியங்க நிறைய பேர் இருப்பாங்க நம்ம நாட்டில், உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 தடவை பூஜை நடக்குவாங்க. திருப்பி 6 மணிக்கு இங்கே பூஜை இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா 4 மணி தான், 4:30 ஆயிடுச்சுங்க. அப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்களாம், பூஜை பண்ணும்போது நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லதுங்கிறாங்க. பூஜையை அட்டன் பண்ணால் அமேசிங்காக இருக்குங்க ஆர்கிடெக்சரே பார்த்தீங்கன்னா.
சூப்பராக கட்டியிருக்காங்க அந்த காலத்தில். இந்த மாதிரி புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் நம்ம வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போனால் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பூஜை பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் தூக்கிட்டு போகிறாங்க. ஆஃபீஸர் பேக் தூக்கிட்டு வராரு. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ? ஃபைன் ஃபைன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் கையில் அந்த பூ மாதிரி வாங்கிட்டு போகிறாங்க அர்ச்சனை பண்ணுறதுக்கு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் கையிலும் முக்காலசு பேர் நம்ம ஊரில் அந்த மாலையெல்லாம் வாங்கிட்டு போவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி வந்துட்டு பூ எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாரினர்ஸ் வந்து டிக்கெட் எடுக்கணுங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1500 ஸ்ரீலங்கன் ருபி. நம்ம ஊர் இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 கம்மியாக தான் வரும், 400 சம்திங் தான் வரும். ஸோ நம்ம டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும். அவங்களுக்கு வந்து இந்த ஊருக்காரங்களுக்கு இந்த நாட்டுக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீங்காது. ஸோ நம்மளுக்கு SARC கண்ட்ரிஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1500 எல்கேஆர் வரும். மற்ற கண்ட்ரிஸ்லாம் வந்து 2000 எல்கேஆர் வாங்கணும். அவங்க எல்கேஆர்னா ஸ்ரீலங்கன் பண்ணி வாங்கணும். ஸோ நம்ம இந்த இடத்துல காயினை சார் நோட் இன்சர்ட் பண்ணணுமா சார்? வீட்டு 5500 சொல்கிறது கரெக்டாக இருந்தது. ஸோ அதனால் இந்தியா தமிழ்நாடு சென்னை சீலாங் எஸ்டர்டே ஒன்லி எஸ்டர்டே சண்டே ரிட்டர்னிங் ஜஸ்ட் 5 days ஒன்லி. தேங்க்யூமா, தேங்க்யூ சார், தேங்க்யூ. இட்ஸ் என்ட்ரன்ஸ், என்ட்ரன்ஸ் திஸ் சைடா? ஓகே ஓகே, என்ட்ரன்ஸ் வந்து நமக்கு தனி என்ட்ரன்ஸுங்க. இப்போ ஃபாரினர்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா தனி என்ட்ரன்ஸு. ஸோ செப்பலை கண்டிப்பாக கழட்டி கொடுத்துடணும், கழட்டி கொடுத்து டோக்கன் வாங்கிக்கணும். ஷூ நான் கழட்டி கொடுத்து டோக்கன் ஆகிட்டு வரேன், உள்ளே போகிறேன். ஸோ டெம்பிளுக்குள்ளே போகிறது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ ப்ளசண்ட்டாக அவ்வளோ அமைதியாக இருக்குது. இல்லை அப்படியே போகலாம் என்ட்ரன்ஸு. டிக்கெட் வாங்காமல் கூட எதுக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எந்த இடத்துல இங்கே டொனேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய கவுண்டர் வச்சுருக்காங்க. நீங்கள் தேவைப்பட்டால் அந்த மாஸ்டருக்கு வந்து டொனேஷன் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். வாட் பிளேஸ் இஸ் இஸ்? வாட் இஸ் இஸ்? வாட் பிளேஸ்? ஸ்டாச்சு ஆர் தீத்? இட்ஸ் அ புத்தா தீத். புத்தா தீத் இன்சைடு இல்லையா? ஸோ கைஸ் இதுக்குள்ளே தான் வந்து புத்தாவோட தீத்தை வந்து வச்சுருக்காங்களா, பல்லை வச்சுருக்காங்களா. புத்தரோட உண்மையான பல்லுங்க, ஒரு பல்ல மட்டும் இங்கே வச்சுருக்காங்க. 900 வருஷமாக வந்து பாதுகாத்து வந்துட்டுருக்காங்க இங்கே வச்சுட்டு. ஸோ இங்கே வந்து என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும்னு சொல்கிறாங்க. நம்மளும் நிறையா சப்ஸ்கிரைபர், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கலாம் கண்டிப்பாக. கைஸ் இங்கே பாட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இங்கே வந்து புகைப்படம் எடுக்கும்போது நீங்கள் வந்து முதுகு பக்கத்தை கண்டிப்பாக காட்டக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து தள்ளி நின்று வீடியோ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க, தமிழில், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ் சிங்களத்துலேயும் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லா மக்களும் சந்தோஷமாக வந்துட்டு போயிட்டுருக்காங்க. மேலே போகிறாங்க, மாடியில் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் வேண்டிக்கிட்டு காசு முடிச்சு வச்சா நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து காசு முடிச்சு வச்சுருக்காங்க, நிறைய பேர் வந்து இங்கே உட்காந்து ஏதோ புஸ்தகம் அவங்களோட புனிதமான நூலை வாசிச்சுட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து நூலை துணியில் வந்து பார்த்தீங்கன்னா காசை கட்டி வச்சுருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம் பார்க்குறதுக்கு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ரொம்ப ஒரு ஹோலியான ப்ளேஸ் போல் இருக்குங்க. ஸோ அப்படி நடந்து போகலாம் மேலே. ஸோ வயசு மேலே வந்தாச்சு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணுறாங்க, உட்காந்து கீழே உட்காந்து நிறைய பேர் தியானம் பண்ணுறாங்க, அவங்களோட புனித நூலை வந்து வாசிக்கிறாங்க. ரியலி சூட்டபிள் பிளேஸ்.
இங்கே வந்து இதுதான் வந்து மெயினான இடம் போல இருக்கு இங்கே ஒர்ஷிப் பண்ணுறதுக்கு. ஸ்பெஷலி வாட் பிளேஸஸ்னா ஓ யூ ஒர்ஷிப்பிங் திஸ் பிளேஸ் எனி ஸ்பெஷல் Because we are Buddhist. Yes. Okay. No, no, it's a statue or something. Yeah, it's a torch relic of the Buddha. Dut, yeah. Dut. Here only they yeah. And down, no? No, here. Here only, yeah. Okay, okay, inside the tooth. Now. Okay, okay. Inside it has. You see the tooth up before? Yes. You see it, you saw it. It's small or big? Small only, like us only. No. No. It's different. It's different. Okay. 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 Thank you. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து புத்தரோட பல்ல வச்சுருக்காங்க. நான் கீழே சொன்னால் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க சொன்னாங்க, அதை கேட்டு நான் தெரியாமல் சொல்லிட்டேன். பட் இங்கே தான் வந்து புத்தரோட பல்ல வந்து வச்சு வணங்கிட்டு இருக்காங்க மக்கள். நிறைய மக்கள் இங்கே வந்து புத்தரோட பல்ல பார்த்துருக்காங்களா. ஸோ கைஸ், இது வந்து ரொம்ப புனிதமான இடம். ஒரு 6:30 இந்த இடத்த ஓப்பன் பண்ணி இந்த இடத்த பூஜை பண்ணுவாங்க. ரொம்ப பல வருஷமாக வந்து இங்கே புத்தரோட பல்ல வச்சு பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுமாங்க, பூவெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது நம்மளை வேண்டிப்போம். அதில் நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் இதை வீடியோ பார்த்துட்டு யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ நம்ம சேனலை, எல்லோரும் நல்லா இருக்கணும். அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்ல நம்பிக்கை வரணும். அது மட்டும் இல்லாமல் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வேண்டிப்போங்க. இப்போ நான் பள்ளி இருக்கிற இடத்த பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்தால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் ஒரு மியூசியம் இருக்குங்கிறாங்க. அந்த ராஜா த டஸ்கர் அப்படின்னு ஒருத்தரோட மியூசியம் இங்கே இருக்குன்னு போட்டிருக்காங்க. கோயிங் ஃபார் ஒர்க் ஷிப் முக்கால் வச்சு பூ வாங்கிட்டு போய் நல்லா அலங்காரம் பண்றாங்க. ரொம்ப ரீசெண்டா ரொம்ப அலங்காரம் சூப்பரா பண்ணிருக்காங்க. வெளியே காமிச்சம் பாத்தீங்களா, போதும் ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து ரெனோவேட் பண்ணிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது பல வருஷத்துக்கு முன்னாடி. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் வியூவாக வந்து இந்த கோயிலை சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன். நான் அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருக்குங்க. ஸோ அந்த மியூசியம் சொன்னால் ராஜா த டஸ்கர்ன் அவரோட மியூசியம் தாங்க அது. ப்ளீஸ் இந்த சிலை பார்த்தீங்கன்னா 16 feet புத்தாவோட சிலை இருக்குங்க அந்த இடத்துல, அந்த கோயிலுக்கு பேக் சைடு. இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போர்டே வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு இந்தியன் ஸ்ரீலங்கனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இதை வந்து நட்புறவை சொல்கிற சிலைன்னு சொல்கிறாங்க. 5வது நூற்றாண்டில் சர்நாத்ங்கிற ஒருத்தர் தான் அந்த சிலையை வந்து இங்கே கொடுத்துருக்காருங்க. ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம உள்ளே பார்த்தாச்சு. முக்கால்வாசி எல்லா இடத்தையும் நான் கவர் பண்ணிட்டேங்க. புத்தரோட பல் பார்த்திங்கன்னா 1000 வருஷமாக இங்கே பார்த்துட்டு வராங்க. நம்ம அதே அந்த இடத்தையும் பார்த்தாச்சு. 6:00 மேலே வந்திருந்தா அந்த இடத்த ஓப்பன் பண்ணி பூஜை பண்ணுறதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னாங்க. இப்போ டைம் இல்லாதனால அதை பார்க்க முடியல பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க இல்லை சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. கமெண்ட்ஸ் முடிஞ்சால் கமெண்ட்ஸும் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். திருப்பி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணேன். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.